வணக்கம். தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்திய ரூபாயின் மதிப்பில் கடும் சரிவு. தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 1272 ரூபாய் குறைவு. ரூபாயின் மதிப்பு மீட்சி அடையும் வரை பொறுமை காக்க வேண்டும். நிதியமைச்சர் சிதம்பரம் வேண்டுகோள். ஒடிசாவில் நக்சலைட்டுகள் கண்ணிவெடி தாக்குதல். 4 ராணுவ வீரர்கள் பலி, பலர் படுகாயம். விரிவான செய்திகள். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு செவ்வாயன்று முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தபோதும் எந்த பலனும் ஏற்படவில்லை. கடந்த வாரம் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 65.56 ரூபாய் என்ற கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. செவ்வாயன்று அந்த நிலையையும் தாண்டி ரூபாயின் மதிப்பு சரிவை கண்டது. ஃபாரெக்ஸ் எனப்படும் அந்நிய செலாவணி சந்தையில் செவ்வாயன்று காலை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 65 ரூபாயாக இருந்தது. படிப்படியாக சரிவை கண்ட ரூபாயின் மதிப்பு ஒரு டாலருக்கு நிகராக 65.71 ரூபாய் சரிவை கண்டது. நண்பகலுக்கு பின்னர் மேலும் கடுமையாக சரிவை சந்தித்து ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 66 ரூபாயாக சரிந்தது. மாத இறுதியில் டாலரின் தேவை அதிகரித்ததும் பங்குச்சந்தை முதலீடுகள் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு செல்வதும் சர்வதேச கரன்சிகளுக்கு நிகராக டாலரின் மதிப்பு கூடுவதும் ரூபாயின் மதிப்பு சரிவுக்கு காரணம் என்று அந்நிய செலாவணி சந்தை டீலர்கள் தெரிவித்தனர். லோக்சபாவில் உணவு பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டதால் இந்தியாவின் நிதி பற்றாக்குறை விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் முதலீட்டாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளதும் ரூபாயின் மதிப்பு சரிவதற்கு முக்கிய காரணம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ரூபாய் மதிப்பின் சரிவால் மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் மதிப்பும் 415.74 புள்ளிகள் சரிவை கண்டு பகல் 12 மணி அளவில் 18,142 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டியின் மதிப்பு 136.9 சரிந்து 53,039.55 காணப்பட்டது. ரூபாயின் மதிப்பு மீட்சி அடையும் என்றும் அதுவரை பொறுமையுடன் இருக்க வேண்டும் எனவும் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு செவ்வாயன்று சரிவை கண்ட நிலையில் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் டெல்லியில் நிருபர்களை சந்தித்தார். வளரும் நாடுகளின் பொருளாதார நிலை நெருக்கடியில் உள்ளதைப் போல இந்தியாவும் நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளதாகவும் அதன் தாக்கம் ரூபாயின் மதிப்பிலும் பங்குச்சந்தையிலும் எதிரொலிப்பதாகவும் சிதம்பரம் கூறினார். ரூபாயின் மதிப்பு குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளதால் அதன் இலக்கை கடந்து சென்றுள்ளதாகவும் ரூபாயின் மதிப்பை ஸ்திரப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் ரூபாய் அதன் சரியான மதிப்பை மீண்டும் அடையும் வரை நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் சிதம்பரம் கூறினார். Every emerging market is challenged today. So India is also challenged and the impact is felt both on the equity market as well as the currency market. But I think we'll simply have to be patient, be firm, do whatever is required to be done and the rupee will find its appropriate level. இந்தியாவில் முதலீடுகளை அதிகரிக்க செய்வதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து செயல்படுவதாகவும் கூறிய ப. சிதம்பரம் 125,000 கோடி ரூபாய் செலவில் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதால் நாட்டின் நிதிநிலை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் கூறினார். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு ஒரே நாளில் அதிரடியாக 1272 ரூபாய் குறைந்து வாங்குவோரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2 வாரங்களாக தங்கத்தின் விலையில் பெரும் மாற்றம் காணப்பட்டது. ஏறுமுகமாகவே இருந்த தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 24,000 ரூபாயை தாண்டி விற்பனையானது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு 1272 ரூபாய் குறைந்தது. ஒரு கிராமுக்கு 159 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 23,088 ரூபாயாக இருந்தது. ஒரு கிராம் தங்கம் 2,886 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கம் விலை சரிந்தாலும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்தே வருகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் உயர்ந்து 60.80 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 56,785 ரூபாயாக இருந்தது. ஒடிசா மாநிலத்தில் நக்சலைட்டுகள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் 4 ராணுவ வீரர்கள் இறந்தனர். மேலும் சிலர் பலத்த காயமடைந்தனர். நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் மிகுந்த மாநிலங்களில் ஒடிசாவும் ஒன்று.
இதனால் அம்மாநிலத்தில் நக்சல்களின் செயல்பாடுகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செவ்வாய் அன்று காலை கோரபத் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளனர். ஒடிசா மாநிலம் மால்காங்கிரியிலிருந்து விசாகப்பட்டினத்துக்கு 3 வாகனங்களில் எல்லை பாதுகாப்பு படையினர் சென்று கொண்டிருந்தபோது ரலேகடா என்னும் பகுதியில் சாலையில் பதித்திருந்த கண்ணி வெடிகளை நக்சல்கள் வெடிக்கச் செய்தனர். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையில் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. நக்சலைட்டுகளின் இந்த தாக்குதலில் 4 வீரர்கள் பலியாயினர். மேலும் 3 வீரர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து கோரபுத் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பலாத்கார குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும்போது இரக்கம் காட்ட வேண்டாம் என்று கீழ் நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளது. அரியானா மாநிலத்தில் இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் சமரசம் செய்து கொண்டதால் தன்னை முன்கூட்டியே விடுவிக்க வேண்டுமென குற்றவாளி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அம்மனு விசாரணைக்கு வந்தபோது தான் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் இயல்பான வாழ்க்கை வாழ்வதால் குற்றவாளியின் தண்டனையை குறைக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட பெண்ணும் வலியுறுத்தியிருந்தார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய் என்று விசாரணைக்கு வந்தது. பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் குற்றவாளி செய்து கொண்டுள்ள சமரச உடன்பாட்டை கருத்தில் கொண்டு தண்டனையை குறைக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குற்றவாளி நெருக்கடி கொடுத்திருக்க வாய்ப்புண்டு என்று கருத்து கூறிய உச்சநீதிமன்றம், கற்பழிப்பு என்பது சமூகத்துக்கு எதிரான கொடிய குற்றம், எனவே அதில் சமரசம் என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறி தண்டனையை குறைக்க மறுத்துவிட்டது. கற்பழிப்பு குற்றங்களுக்கு கடும் தண்டனையை வழங்க வகை செய்யும் சட்டங்கள் இருந்தாலும் உயர்நீதிமன்றம் போன்ற கீழ் நீதிமன்றங்கள் குற்றவாளிகளுக்கு மிதமான தண்டனையையே வழங்குகின்றன என்று கவலை தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், கற்பழிப்பு ஆசாமிகளுக்கு தண்டனை வழங்குவதில் இரக்கம் காட்ட வேண்டாம் என்றும் கீழ் நீதிமன்றங்களுக்கு கண்டிப்புடன் அறிவுறுத்தினர். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டுமென்ற பரவலான கோரிக்கைகளுக்கு வலுவூட்டும் விதமாக அமைந்துள்ளது. தேனி கூடலூரில் மாணவியை பலாத்காரம் செய்த தனியார் பள்ளி ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு பயிலும் மாணவிகளிடம் ரவிக்குமார் என்ற ஆசிரியர் தகாத முறையில் நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அவரை சஸ்பெண்ட் செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டார். இந்நிலையில் +1 மாணவி ஒருவர் கூடலூர் தெற்கு போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார். அதில் ஆசிரியர் ரவிக்குமார் பலவந்தப்படுத்தி பலாத்காரம் செய்ததாக தெரிவித்திருந்தார். இப்புகாரை தொடர்ந்து ஆசிரியர் ரவிக்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே ரவிக்குமார் போன்று மாணவிகளிடம் அப்பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பலர் தகாத முறையில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரவிக்குமார் என்ற ஆசிரியர் தொடர்ச்சியாக அங்கு படிக்கக்கூடிய மாணவிகளை ஏமாற்றி மோசடி செய்து பாலியல் பலாத்காரம் செய்து வர்றாரு அப்படின்ற புகார் எங்களுக்கு வந்ததன் பேரில், இதே மாதிரி ரவிக்குமாரை போன்ற பல ஆசிரியர்களும் இந்த பெண்களை இதே மாதிரி பாலியல் பலவந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் மாணவிகள் வந்து பெற்றோர்களிடம் கூட சொல்ல முடியாமல் விசாரிக்கும் போது பல ஆசிரியர்களும் இதே மாதிரி பெண் பிள்ளைகளிடம் தவறான நடைமுறை தவறான தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற உண்மை வெளிவந்திருக்குது. இதனிடையே கைது செய்யப்பட்ட ரவிக்குமார் உட்பட குற்றச்சாட்டு எழுந்துள்ள ஆசிரியர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையிலும் ஆட்டோவில் மீட்டர் பொருத்தி பயணத்திற்கான கட்டணம் வசூலிக்கும் முறையை செயல்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஆட்டோ பயணத்திற்கான கட்டணம் வரைமுறை இல்லாமல் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகார்களைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி புதிய கட்டண திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இயங்கும் அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் பொருத்தும் முறை உட்பட பல்வேறு வரைமுறைகளை வகுத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் ஆட்டோக்கான வரைமுறையை செயல்படுத்த வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்டுக் கொண்டனர். பயணிகள் இறங்கும்போது இப்போதைக்கு எங்களால் ரிசிப்ட் கொடுக்க முடியாது, மீட்டர் படி தான் வாங்குறோம். அடுத்து கவர்மெண்ட் அந்த மீட்டர் கொடுக்க போகும்போது
அதுலயே வந்துரு ரிசிப்ட், எங்க ஏறணும் எங்க இறங்கணும் அப்படிங்கறது எல்லாமே டீடைல்ஸ் வந்துருது. அதுலயே கவர்மெண்டே சில ஜிப் வைக்கிறாங்க, தகதான முறையில சண்டை போட்டு ஏதாவது இது பண்ணாலே கவர்மெண்ட்டுக்கு அது போயிருது. அப்படிங்கும் போது பொதுமக்களுக்கு எங்களுக்கு சண்டை வர்றதுக்கோ ஒரு இதுவோ நல்ல நட்புறவு தான் வருது சார். அதனால இது ரொம்ப நூத்துக்கு நூறு வரவேற்கத்தக்கது. அரசு அறிவித்துள்ள கட்டண முறைக்கு ஓட்டுநர்களிடம் வரவேற்பு இருந்தாலும் எரிபொருள் விலையேற்றத்திற்கேற்ப கட்டணம் வசூலிக்கும் முறையையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பெட்ரோல் வந்து அப்பப்போ விலை ஏற்றுறாங்க. பெட்ரோல் 2 ரூபாய் ஏற்றினா அந்த 2 ரூபாய் எங்களுக்கு உடனே ஏற்றி கொடுக்கும். சென்னையை போன்று அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்டோ கட்டண வரைமுறையை அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மதுரை மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். தமிழக அரசு கொண்டு வந்த திட்டம் ரொம்ப அருமையான திட்டம், எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். ஒவ்வொரு ஆட்டோவும் ஒவ்வொரு மாதிரி இது கேக்குறாங்க. இப்ப வந்து 150 அங்கிருந்து வாங்குறாங்க ஒரு சில ஆட்டோ, ஒரு சில ஆட்டோ வந்து இப்போ 200 வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதே வந்து சென்னையில் வந்து கரெக்டான ஒரு முறைப்படி வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வந்து நம்ம இங்கே மதுரையிலையும் கொண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோக்களால் பயணிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகிய நிலையில் தமிழக அரசின் இந்நடவடிக்கைக்கு மாநிலம் முழுவதும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்லிகை உற்பத்தி குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி, பர்கூர் பகுதிகளில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் மல்லிகை சாகுபடி செய்துள்ளனர். தற்போது பூக்கள் அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் விவசாயிகள் அதிகாலையிலேயே சென்று பூக்களை பறித்து பெங்களூர், ஹோசூர் போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயில் மற்றும் காற்றின் தாக்கத்தால் பூக்களின் உற்பத்தி குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வரை மல்லிகைப்பூ உற்பத்தி இருந்த நிலையில் தற்போது 10 கிலோ வரை மட்டுமே பூக்கள் உற்பத்தியாவதாக காவேரிப்பட்டினம் விவசாயிகள் கூறினர். பூ நல்லா அதிகமா இருக்குது, விலை கம்மியா வித்துது. இந்த டைம் பூ கம்மியா இருக்குது, விலை அதிகமா விக்குது. பெங்களூர் அனுப்புறங்க, 300 ரூபா போதுங்க. அதுக்கே 30 ரூபாய்க்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அந்த 100 வேலை என்னால் போயிடுறாங்களா ஏறி வேலைன்றதுனால நஷ்டம் தான். முன்னைக்கு பார்த்தா ரொம்ப நஷ்டம். முன்ன 30 கிலோ பூ போட்டுங்க, இப்போ 5 கிலோ பூ தான் வருது. வரும் நாட்களில் விளைச்சல் அதிகரிக்கும் பட்சத்தில் மல்லிகையின் விலை குறையும் வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். அடிப்படை வசதிகள் கோரி பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர் கோவை மாவட்டம் தூமனூர் மலை கிராம மக்கள். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட சோமக்கரை தூமனூர் மலை கிராமங்கள் இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளன. இங்கு இருளர் இன மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகள் பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளன. உயர்கல்வி கற்க விரும்பும் குழந்தைகளுக்கு கல்வி என்பது எட்டாக்கணியாக இருக்கும் சூழலில் மின்சாரம், சாலை வசதி என்பதும் வெறும் கனவாகவே உள்ளது. மலைவாழ் குழந்தைகளின் கல்விக்கு தேவைப்படும் ஜாதி சான்றிதழ்கள் கூட இப்பகுதி மக்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. வெளியே போய் காலேஜ் போய் சேர்ந்தேன், பிளஸ் 2 பிகாம்ல போய் சேர்ந்தேங்க. ஆனா போய் வராததுக்கு கஷ்டமா இருந்தனால நான் போகல, காலேஜ் விட்டு நின்றுட்டேன். அப்ப இங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அப்படியே நிக்கிதுங்க. அதனால ஜாதி சான்றிதழ் எல்லாருக்குமே வேணும். வெறும் இந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் வெளியே போய் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வெளியே போய் படிக்கிறதே இல்லை, எல்லாரும் ஊர்லதான் இருக்கிறாங்க. ஒரு பஸ் வசதி இருந்தா மட்டும் இருந்தா எல்லாரும் போய் சாங்கிலாம் வந்து வீடு சேர முடியும், இல்லைன்னா அதுவும் செய்ய முடியாது. கரண்ட் வசதி இல்லாதனால இங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது, படிக்கிற கூட முடியாது இல்லை. காலையிலேருந்து எழுந்திரிச்சு படிச்சு எந்த படிச்சு எழுத முடியாததுனாலயே போறதே இல்லை. அரசு அளித்துள்ள இலவச டிவி, மிக்சி, மின் விசிறி ஆகியன மின்சாரம் இல்லாமல் அனைவரது வீட்டிலும் தூசி படிந்து காட்சி பொருளாகவே உள்ளன. சாலை மின்சாரம் தான் இல்லை என்றாலும் இப்பகுதி மக்களுக்கான குடிநீர் தேவையை கூட அரசு நிறைவேற்றவில்லை. ஒரு பைப் போட்டு கொடுத்துருக்காங்க, அதை 10-15 நிமிஷம் அடிச்சாதான் அந்த தண்ணி வரும். அதுல லேடிஸ் மட்டும் போய் அதிகமா அடிச்சு தண்ணி எடுக்க முடியாது. ஆம்புலன்ஸ் இருந்தா மட்டும் தான் தண்ணி எடுக்க முடியும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஒரு கரண்ட் வசதி வந்தாதான் போர் போட்டு பைப்ல தண்ணி எடுக்க முடியும். கரண்ட் வசதி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. மலைவாழ் மக்களின் நலனுக்காக பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அறிவிக்கும் அரசு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8:00 மணிக்கு. வணக்கம்.